சேலத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். பல்வேறு கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பல்வேறு கட்சிகள் ஆதரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கரூரில் அதிமுக பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போலீசார் அராஜகம். திமுக அரசின் கைகூடியாக காவல்துறை செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுகவின் ஊழல்களுக்கு துணை போகாதீர்கள். அரசு அதிகாரிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. போடாத சாலைகளை போட்டதாக கணக்கு காட்டி ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கின்றனர். சென்னையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஜோக்கர் அரசாங்கம் நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். கல்லெறியும் அமைச்சர் இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என கடும் தாக்கு. தமிழை வைத்து பிழைப்பு நடத்தும் குடும்பம் திமுக. அறிவியல் தமிழை வளர்த்தது அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பெருமிதம். விழுப்புரத்தில் அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியருக்கு கத்தி குத்து. தடுக்க முயன்ற 3 மாணவர்களுக்கு காயம், மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் வாரிசு அமைச்சர் உதயநிதியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கழிவறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழக அமைச்சர்கள் 20 மாதங்களாக முறைகேடாக சம்பாதித்த பணத்தை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கொட்டுவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தேனி அருகே 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல், இருவர் கைது. விடியாற்றில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிப்பால் பொதுமக்கள் வேதனை. சென்னையில் 2012 தனியார் பள்ளி பேருந்தின் ஓட்டை வழியே விழுந்து சிறுமி ஸ்ருதி பலியான வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்தது செங்கல்பட்டு நீதிமன்றம். துறையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலை நிர்ணயம் செய்த அறிக்கையை இரவு வரை வழங்காத அதிகாரிகள். பருத்தி விவசாயிகளை பாடாய்படுத்தும் விடியா அரசுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கன்னியாகுமரியில் காதலுக்கு டாட்டா காட்டிவிட்டு திருமணத்திற்கு தயாரான ராணுவ வீரர். தலைமறைவான ராணுவ வீரருக்கு போலீசார் வலைவீச்சு. தஞ்சை அருகே விவசாயிகளுக்கு தேவையான காய்கறி, பூ விதைகள் கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் தோட்டக்கலைத்துறை தூங்குகிறதா என விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பு. பட்டியலின மக்கள் ஏராளமானோர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். இந்தியா எகிப்து இடையே சைபர் பாதுகாப்பு, ஐடி கலாச்சாரம் உட்பட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி, எகிப்து அதிபர் அப்தெல் பட்டா எல்சிசி முன்னிலையில் கையெழுத்தானது. ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை மற்றும் நிலச்சரிவு எதிரொலி. ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் ரத்து. அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோவிலுக்கு இமயமலையிலிருந்து வருகிறது பாறைகள். ராமர் சீதை சிலைகளை வடிக்க 2 பெரும் பாறைகளை அனுப்புகிறது நேபாள அரசு. இருங்காட்டுக்கோட்டையில் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ள சாலை. வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. விரைந்து சீரமைக்க கோரிக்கை.
நெல்லை தாழையூத்து அருகே மர்ம நபர்களால் இளைஞர் தலை துண்டித்து கொலை. விடியாட்சியில் அன்றாடம் அரங்கேறும் குற்றச்சம்பவங்களால் பொதுமக்கள் பீதி. தூத்துக்குடியில் ஹெராயின் போன்ற 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல். ஒருவரை கைது செய்து விசாரணை. புசூர் அருகே 20-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கிராம பகுதிகளை ஒட்டிய வனப்பகுதியில் தஞ்சம். அங்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சுமார் 1000 ஆயுஷ் மருத்துவ படிப்பு இடங்கள் காலி. மாணவர்கள் சேராததால் வேடிக்கை பார்க்கும் அரசு. கடலூரில் போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பியோடிய கொலை கும்பல். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. 1 கிராம் 5,345 ரூபாய்க்கு விற்பனை. நியூசிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ஜெசிந்தா ஆர்டன். புதிய பிரதமராக கிறிஸ் ஹிப்கின்ஸ் பதவியேற்பு. கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக மகளிர் IPL கிரிக்கெட் அணிகள் ஏலம். 4,600 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைத்திருப்பதாக BCCI செயலாளர் ஜெய்ஷா தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது சானியா போபண்ணா ஜோடி. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பினர் முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கான ஆதரவு கடிதத்தை கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வழங்கினர். பிப்ரவரி 27 நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுகிறது. விடியா திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக பல்வேறு கட்சியினர் கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.